பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தில் உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் நடைபெற்றது. அதனையடுத்து தற்போது பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலயா குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. முதல் நாள் நிகழ்வாக இன்று தெப்பத் திருவிழா தொடங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு முன்னதாக பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. தெப்பத்தில் எழுந்தருள செய்யப்பட்ட சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பின்னர் தெப்பத் திருவிழா தொடங்கியது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தெப்பம் இன்று இரவு 3 முறை கமலாலயா குளத்தை சுற்றி வலம் வரும். இதில் ஒரு முறைக்கு 250க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தெப்பத்தில் ஏறி அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனா்.